Hello friends, welcome back to my channel. In this video, we will see a beautiful neck design. This neck design you can try the as well as the blouse. Subscribe to my channel. If you share the video, you will get a notification. Basic body pattern. Cut the neck. Neck wide 3 inches. Neck length வந்துட்டு 6 inches நான் கட் பண்ணிருக்கேன் சோ இதுக்கு எப்படி நம்ம neck design பண்ண போறோம்னா நான் நீங்க வந்து loop திருப்பி இருக்கேன் 1 inch cross piece கட் பண்ணிட்டு loop திருப்பி இருக்கேன் சோ இந்த இது வந்து நம்ம வந்து 4 inches க்கு நம்ம வந்து pieces கட் பண்ணலாம் சோ நான் வந்து இங்க 4 inch எடுத்துட்டு கட் பண்றேன் சோ நம்ம இப்படி எல்லாமே 4 inches ல நம்ம வந்து The loop on the cut panicla. The cut panna capra, plain area pieces nama cut panna capra, and or a piece at the day nama knot put club. So none either one the knot up order central character vegetate, ning on the knot put club. So, நான் வந்து இப்படி knot போட்டுர்க்கேன் அதே மாதிரி இந்த பீஸ் எடுத்துட்டு knot போடுறேன் இப்படி நாம வந்து நிறைய பீசஸ் நம்ம வந்து இந்த மாதிரி knot போட்டுக்கலாம் neck-க்கு வேண்டி சல்ல knot போட்டாச்சு இனி next வந்து நம்ம வந்து neck ல attach பண்ணலாம் neck ல attach பண்றது வந்து first உங்களுக்கு நான் பேப்பர்ல காமிக்கிறேன் ஏனா cloth ல attach பண்ணும்போது உங்களுக்கு வந்து clear-ஆ அது தெரியாது அதனால பேப்பர்ல காமிக்கிறேன் சோ first வந்து நீங்க வந்து shoulder எவ்வளவு stitch பண்ணுவீங்களோ அத mark பண்ணிக்கோ அந்த gap விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம வந்து first piece எடுத்துட்டு இந்த neck ல இப்படி attach பண்ணிக்கலாம் இது அப்படியே straight-ஆவே விட்டுருங்க and second piece எடுத்துட்டு இதே மாதிரி second piece எடுத்துட்டு நம்ம இங்க வைக்கறோம் Second piece எப்படி வெச்சிட்டு இந்த first piece ஓட இந்த edge கொண்டு வந்து இந்த second piece பக்கத்தால இப்படி நம்ம வைக்கறோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த first piece க்கு சென்டர்ல second piece இருக்குது சோ நெக்ஸ்ட் நம்ம third piece எடுக்கறோம் third piece எடுத்துட்டு இதே மாதிரி வெச்சிட்டு பக்கத்தால வெச்சிரலாம் வெச்சிட்டு இந்த second piece எடுத்துட்டு மறுபடியும் இந்த third piece பக்கத்தால கொண்டு வந்துறோம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த third piece வந்து second piece க்கு சென்டர்ல இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் பீஸ் எடுக்கறோம் Next piece எடுத்துட்டு இதே மாதிரி வெச்சிட்டு இதே மாதிரி வெச்சிட்டு இந்த இந்த விட்டுர்க்க ஸ்ட்ரைட்டா விட்டுர்க்க பீஸ் கொண்டு வந்து இந்த இதல நம்ம வைக்கறோம் சோ கண்டினியூஸா நம்ம இதே மாதிரி neck சுத்தி இந்த பீசஸ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணனும் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு neck வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஒரு neck design கிடைக்கும் இந்த knotல வந்து ஸ்ட்ரைட்டா வர மாதிரி பாத்துக்கோங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி இந்த இது நம்ம இங்க வைக்கிறது வந்து எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் இத வந்து நம்ம இனி வந்து cloth-ல வந்து அப்படியே அட்டாச் பண்ணலாம் பாருங்க நான் வந்து first வந்து இங்க வந்து ஒரு piece வச்சிருக்கேன் சோ இது வந்து நம்ம அடுத்த piece எடுத்து இங்க வைக்கறோம் வெச்சிட்டு இங்க இருக்கிற பீஸ் வந்து நம்ம கரெக்ட்டா இங்க கொண்டு வந்தறோம் சேங்கறது இப்போ மறுபடி ஒரு பீஸ் எடுத்துட்டு இத இந்த பக்கமா வைக்கறோம் வெச்சிட்டு இந்த ஒரு இந்த பீஸ் இங்க ஏற்கனவே வெச்சிருக்க பீஸ வந்து நம்ம இங்க கொண்டு வரோம் Stitch one. And air can wear a piece at the day. Inga Pondanda. Patina next to a piece at the crow.
ஏற்கனவே வச்சுருக்க பீஸை கொண்டு வந்து இங்கே இருக்கும். அந்த இப்போ வைக்கிற பீஸ் வந்து இந்த ரெண்டு இதுக்குள்ளே சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே வந்து நம்ம நெக்கு சுற்றியும் இதே மாதிரி வைக்கிறோம். ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிறோம். அடுத்த பீஸ் எடுக்கிறோம். ஏற்கனவே வச்சுருக்க பீஸ் கொண்டு வந்து வச்சுருக்க பீஸ் பக்கத்தால் வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் எடுக்கிறோம். ஏற்கனவே வச்சுருக்க பீஸை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். அப்படியே நம்ம நெக்கை சுற்றி வச்சுக்கணும். அப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பீஸஸில், அப்படி வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நான் க்ராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு பயாஸ் பைண்டரில் அது வந்து ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இனி நான் வந்து இந்த நெக்கு வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிடுவேன். க்ராஸ் பீஸ் வச்சுட்டு நெக்கு வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பயாஸ் பைண்டரில் 2 இன்ச்சஸ் கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு பயாஸ் பைண்டருக்குள்ளே நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம வந்து அயன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈக்குவலாக ரெண்டு சைடும் ஃபோல்ட் ஆயிரும். நம்ம இப்படியே எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஃபோல்ட் ஆயிரும். உங்களுக்கு என்ன சைஸில் வந்துட்டு அந்த பைப்பிங் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பைண்டர் வந்து பயாஸ் பைண்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக ரெண்டு சைடும் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இனி நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்படி வச்சுட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ரவுண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் நெக் டிசைன் கிடைச்சிருக்கு. பார்க்கவே நமக்கு வந்து இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து இந்த நெக் டிசைன் வந்து இப்போ ரவுண்டில் வச்சுருக்கேன். நீங்கள் போட் நெக்லேயும் ட்ரை பண்ணலாம். சுடிதார் ஆஸ் வெல் அஸ் ப்ளவுஸுக்கு இதே நெக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.